والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم قال النبي صلى الله عليه وسلم إن في الجنة نهرا يقال له الرجب أشد البياضا من اللبن وأحلى من العسل من صام من رجب يوما سقاه الله أو كما قال صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹு ஜல்லஷானு தாயலாவும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானு தால நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. கண்ணியமும் புண்ணியமும் நிறைந்த ஒரு மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானு தாலா தன் திருமறையிலே கூறுவான், வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து மாதங்கள் என்பது 12 ஆகும். அதில் மின்ஹ அர்பாத்துன் ஹுரும், 4 மாதங்கள் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டது என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் பல தலிமோ அன்புசக்கும், அந்த மாதங்களிலே உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் அநீதம் செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார். அப்படி ஒரு கண்ணியமான மாதத்தை, பரக்கத்து நிறைந்த மாதமான ரஜபை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா எதையெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றானோ அவைகளை நாம் கண்ணியப்படுத்துவது நமக்குரிய கடமையாகும். அல்லாஹ் அவைகளை தன்னுடைய அடையாளம், உமையு அல்யம் ஷாயிர் அல்லாஹ், தக்குவல் குழு, அல்லாஹ்வின் அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் உள்ளச்சமுடைய உள்ளமுடையவர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்த தவறியதினால்தான் ஷைத்தான் சபிக்கப்பட்டவனாக ஆனான் என்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப மாதத்தை குறித்து சொல்லும் பொழுது, ரஜபு ஷஹ்ருல்லாஹ், ரஜபானது அல்லாஹ்வினுடைய மாதமாகும், ஷாபான் ஷஹ்ரு என்னுடைய மாதமாகும், ரமலான் ஷஹ்ர உம்மதி என்று கூறினார்கள். ஆக ரஜபு ஷஹ்ருல்லாஹ், எதெல்லாம் அல்லாஹுவோடு இணைக்கப்படுகின்றதோ அவைகளெல்லாம் மாபெரும் முக்கியத்துவத்தை அடைகின்றது. குர்ஆனிலும் ஹதீஸில் நடுகிலும் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தன்னுடைய கலாமை கலாமுல்லாஹ் என்றும் கிதாபுல்லாஹ் என்றும் விக்ருல்லாஹ் என்றும் அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அல்லாஹுவோடு அது இணையும் பொழுது அது மாபெரும் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பெறுகின்றது. அல்லாஹ்வின் ரசூலை முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லலாம். எனவே ரசூலுல்லாஹ் அல்லாஹுவோடு இணைக்கப்படுகின்றது. அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான், யார் அல்லாஹுவையும் ரசூலையும் யார் நோவினைப்படுத்துகின்றார்களோ அவர்களை துன்யாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் சபிக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹுவை எப்படி நோவினைப்படுத்துவது?
அண்ணலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினைப்படுத்துவதே அல்லாஹுவை நோவினைப்படுத்துவதாகும். எனவே அல்லாஹு என்ற வார்த்தையோடு இணையப்படக்கூடியவைகள் எல்லாம் மகத்துவம் பொருந்தியதாக ஆகின்றது. கஅபத்துல்லாஹ் பைத்துல்லாஹ். எனவே கஅபாவும் அல்லாஹ்வின் பெயரோடு இணைக்கப்படுகின்றது. உமை யுரிதி பில் ஹாதிம் பில்முல்மின் நுதிக்குஹு மின் அதாபின் அலீம். யார் அங்கு அநீதம் செய்ய வேண்டும் என்று நாடினாலே அல்லாஹ் ஜல்ல ஷானோ தாலா அவர்களை இந்த உலகத்திலேயும் தண்டிக்கின்றார். அபரா அரசன் கஅபத்துல்லாஹ்வை இடித்து விடவில்லை, இடிக்க நாடினான். சவைக்கப்பட்ட வைக்கோலை போல் அவன் அழிக்கப்பட்டான். எனவே அல்லாஹ்வினுடைய பெயரோடு இணைக்கப்படும் பொழுது அவை மாபெரும் கண்ணியத்திற்குரியதாக அவை ஆகிவிடுகின்றது என்பதற்காக நாம் நினைவைத்துக் கொண்டோம். நாக்கத்துல்லா, அல்லாஹ்வின் ஒட்டகம். ஒரு ஒட்டகத்தை அது அறுத்து புசிப்பதற்காகவோ அல்லது ஹலால் செய்வதற்காகவோ அறுக்கப்படுவதல்ல. வேண்டுமென்றே ஒருவன் கொலை செய்தால், ஒரு ஒட்டகத்தை கொலை செய்தால் அந்த ஒட்டகத்திற்குரியவருக்கு தண்ட குற்றம் கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கு அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டு விட்டது அந்த ஒட்டகம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒட்டகம், அதை கொன்றார்கள், தண்ட குற்றம் இல்லை. பேர் இடி இடித்து அந்த சமூகத்தையே அல்லாஹு ஜல்லசானவத்தா அழித்தொழித்தான் என்றால் அல்லாஹ்வின் பெயரோடு இணைக்கப்பட்டதெல்லாம் மாபெரும் கண்ணியத்திற்குரியது என்பதற்காக நாம் நினைவூட்டுகின்றோம். அர் ரஜபு ஷஹருல்லா. எனவே ரஜபு மாதம் அல்லாஹ்வின் பெயரோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. உமையு அல்லிம் ஷாயிர் அல்லாஹி பைன்னஹாமின் தக்வல் குருப். அல்லாஹ்வின் அடையாளங்களில் உண்டாகுது. எனவே கண்ணியமும் அமல்கள் செய்தால் பன்மடங்கு அதிகமான நன்மையும் கிடைக்கக்கூடிய அந்த மாதத்தில் எப்படி நன்மைகள் பன்மடங்காக ஆகின்றதோ அதுபோன்று அதில் தீமை செய்தாலும் பன்மடங்காக ஆகிவிடும் என்பதை கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். இமாம்களும் மாரிஃபியங்களும் நமக்கு சொல்வார்கள், ரஜபு மாதம் விதைகளை வித்துக்களை விதைத்து நடவு செய்து ஷாபானிலே அதற்கு தண்ணீர் ஊற்றி தெளித்தோங்க செய்து ரமலானிலே அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பார்கள். எனவே ரமலானிலே நன்மைகளை அறுவடை செய்பவர்கள் எப்படி விதை விதைக்காமல் தண்ணீர் ஊற்றாமல் எப்படி அறுவடை செய்வார்கள்? இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், யார் ரஜபை கண்ணியப்படுத்துகின்றார்களோ ரஜபிலே நல்ல அமல்களால் நாவை பேணி பிறர்களை உள்ளத்தாலும் உடலாலும் துன்புறுத்தாமல் நல்ல எண்ணங்களை கொண்டு நல்ல அமல்கள் செய்து அநீதங்கள் செய்யாமல் இருக்கின்றார்களோ இந்த ரஜபை அந்த விதத்தில் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள். இதற்கு முந்தைய மாதத்திற்கும் இந்த மாதத்திற்குமான ஒரு சிறிய நகர்வு அமல்களின் பக்கமான நமது ஒரு மாற்றம் ஜமாத்தினுடைய தொழுகைகளை முற்கூட்டிய வந்து இருப்பது போன்ற அமல்களில் அல்லது திருக்குறானை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வின் திக்ருகளில் மூலமாக சலவாத்துகள் ஓதுவதன் மூலமாக இப்படி ஏதாவது மற்ற மாதத்திற்கும் இந்த மாதத்திற்குமான ஒரு மாற்றத்தை கையாண்டு அதை சிறப்பிப்பவர்களுக்கு ரமலானை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானை அடைய செய்து பயன்பெற செய்து புனிதமான லைலத்துல் கத்ருனுடைய இரவையும் அவர்களுக்கு நசீபாக்குவான் என்று இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். எனவே புனிதம் பொருந்திய அந்த ரஜபை நாம் முன்னோக்கி இருக்கின்றோம். ரஜபனுடைய சரித்திர துணுக்குகளும் அதில் நடந்த நிகழ்வுகளுமே ஏராளம். ஆதாரபூர்வமான வரலாற்று செய்திகளில் அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொளி பிரவாகம் நூரே முஹம்மதியாவை அன்னை ஆமினா அம்மாவின் மணி வயிற்றில் அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா செலுத்தியது இந்த ரஜபு மாதத்தின் முதல் பறையில் தான். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பல இரவுகளில் ரஜபு பிறை முதல் பிறையிலே துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஏகோபித்த இமாம்கள் நாம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இதை நினைவூட்டுகின்றோம். ரஜபு பிறையினுடைய முதல் பிறையிலும் நிஸ்பு ஷாபானுடைய இரவிலும் லைலத்துல் கத்ருடைய இரவிலும் பெருநாட்களுடைய இரவிலும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய பல புண்ணிய இரவுகளை தந்த வரிசையில் இந்த ரஜபு பிறையினுடைய ஒன்று மிகவும் மகத்துவம் மிக்கதாக இருக்கின்றது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை ஹிஜ்ரத் செய்ய முதல் முதலாக எத்தியோப்பியா அபிசீனியாவிற்கு செல்ல வைத்த மாதம் இந்த ரஜபு பிறையில் தான்.
நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாத்தை தழுவியதும் இந்த ரஜபு பிறையில் தான், இதே ரஜபு பிறையில் தான் நஜ்ஜாஷி மன்னருடைய வஃபாத்தும் நடந்தது. அம்ர் பின் ஆஸ், காலித் பின் வலீத் அவர்கள் இந்த ரஜபு பிறையில் தான் நஜ்ஜாஷி மன்னருடைய அம்ர் பின் ஆஸ் அவர்கள் ஒரு சஹாபி, ஒரு தாவியின் கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவியது இந்த ரஜபு தான். அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சஹாபியாகிவிட்டார்கள். நஜ்ஜாஷி மன்னர் பெருமானாரை சந்திக்காததினால் அவர் தாபியாக, ரசூல் வாழ்ந்த காலத்திலேயே சஹாபி இருவர், நஜ்ஜாஷி மன்னரும் ஓய்சல் கர்ணி ரலியல்லாஹு அவர்கள். தபூக் யுத்தம் நடந்ததும் அதில் மாபெரும் வெற்றி, 2.5 லட்சம் எதிரிகள், 30,000 பேரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட இறுதி யுத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 19 யுத்தங்களில் பெருமானார்கள் கலந்திருக்கின்றார்கள். ஆக எதிரிகளினுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா பயத்தை கொடுத்து அவர்களை சிதைந்து ஓட செய்தான். மாபெரும் வெற்றி கிடைத்த மாதம் இந்த ரஜபு மாதம். அலி அலி அல்லாஹு தஆலாவுடைய கரங்களில் கொடியை கொடுத்து அல்லாஹும் அவரை புரிந்து கொள்வார், அவரும் அல்லாஹுவை பொருந்திக் கொள்வார், அவரின் மூலமாக வெற்றி கிடைக்கும் என்ற ஹைபர் யுத்தம் வெற்றி அடைந்தது இந்த ரஜபு மாதத்தில் தான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப கஅபாவை கிபிலாவாக ஆக்க வேண்டும் என்ற அவருடைய உள்ளக்கடக்கையின் ஆசையை அல்லாஹ் அறிந்து மஸ்ஜிதின் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருந்த எம்பெருமானாரை அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா கஅபாவின் பக்கம் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே திருப்பிய மாதம் இந்த ரஜபு மாதம் தான். மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் இப்ப முழுதும் அதனுடைய அடையாள சின்னமாக இருக்கின்றது. பிற்காலத்தில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களின் மூலமாக மஸ்ஜிதின் அக்ஸா மீட்கப்பட்ட மாதமும் இந்த ரஜபு மாதத்தில் தான். நூஹ் அலைஹி ஸலாத்துனுடைய கப்பல் முதல் முதலாக புறப்பட்டது இந்த ரஜபு மாதத்தினுடைய பிறகு ஒன்றில் தான். எனவே அவர்கள் பாதுகாப்பாக புறப்பட்டதின் காரணமாக பிறகு ஒன்றிலே அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம். அது கரை சேர்ந்தது முஹர்ரம் உடைய 10வது நாளில். இப்படி ஏராளமான வரலாற்று துணுக்குகள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ரஜபு மாதம் இருக்கின்றது. எனவே இந்த ரஜபை அமல்களால் அலங்கரித்து நம்முடைய ஐம்பலன்களையும் பாவங்களிலான பாவத்தினுடைய வாடை கூட இல்லாமல் யார் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரமலானை பெரும் நசீபாகவும் லைலத்துல் கத்ருடைய இரவையும் நசீபாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள்கின்றான். அத்தகைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சுவனத்தில் ரஜபு என்ற ஒரு சுவனத்தின் நன்னீர் ஓட இருக்கின்றது. யார் இந்த ரஜபிலே ஒரு நோன்பு பிடிக்கின்றார்களோ, அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நோன்பு பிடித்தாலும் கூட அந்த சோன ஓடையினுடைய அந்த நன்னீர் புகட்டப்படும். யார் 7 நோன்பு பிடிக்கின்றார்களோ நரகத்தின் 7 வாசல்களும் அடைக்கப்படும். யார் 8 நோன்பு பிடிக்கின்றார்களோ சுவனத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும். யார் 10 நோன்பு பிடிக்கின்றார்களோ அவர்கள் கேட்பதை அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்று குன்யாவில் ரவுசல் அஹிலம் முஹீத்தின் அப்துல் காதில் ஜீலானி அவர்கள் குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். இப்படி அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற நாள் மாதமாகவும் இந்த ரஜபும் இருக்கின்றது, ஷாபான் மாதமும் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே பிறந்தவுடன் அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான், ரஜபிலையும் ஷாபானிலையும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை எங்களை அடைய செய்வாயாக. ரமலானை அடைந்தாலே பரக்கத்து தான். ஆக பரக்கத்திற்குரிய மாதமாக இருக்கின்றது. பரக்கத் என்றால் என்ன, அதனுடைய உரை விளக்கணம் என்ன? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், பரக்கத் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஹுவல் இலாஹியுல் ஹுவல் ஹைருல் இலாஹி யுஹஸ்ஸு ஹுவல் அலா வஜிஹில்லாஹி யுஹஸ்ஸு அலா வஜிஹில்லாஹி யுஹஸ்ஸா. கண்ணுக்கு புலப்படாத, சீண்டுதல்களுக்கும் அப்பாற்பட்ட, எண்ணிக்கையில் அகப்படாத,
ஒரு ஹைரை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுவதுதான் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்வார்கள். எனவே அதிகமான பொருள் கிடைப்பது பரக்கத் என்று நினைப்பது தவறு. இமாம் புகாரி இமாம் அவர்கள் தன்னுடைய புகாரி அல்லாத வேறு சில கிதாபுகள் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த கிதாபில் அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஆடுகளிலே பரக்கத் இருக்கின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உலகத்திலேயே அதிகம் அறுக்கப்படாத, அதிகம் வேட்டையாடப்படாத, பலியிடப்படாத எத்தனையோ அசோசியான பிராணிகள், நாய் பன்றி போன்றவைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலிருந்து பெரும் நகரம் வரைக்கும், பெரும் நாடுகள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆடுகள் எங்கிருந்து வருகின்றது? கண்ணுக்கு புலப்படாது, எண்ணிக்கையிலும் அகப்படாது. இதுதான் பரக்கத். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே பரக்கத் செய்யப்பட்டதை சில வரிசைப்படுத்துகின்றான். வந்தல்லாம் இணக்கமாய் மா அம் முபாரக்கன், மழை நீரை அல்லாஹ் பரக்கத் செய்யப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். நல்லதீபி பக்கத்தம் முபாரக்கா, மக்காவை பரக்கத் செய்யப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றார். லட்சோப லட்ச மக்கள் உள்வாங்குகின்றது. மீண்டும் அவர்கள் திரும்பிய பிறகு நகர் அமைதியாக இருக்கின்றது. ஒரு ஊரிலே சில லட்சங்கள், 2 லட்சம் 3 லட்சம் பேர்கள் குமிந்தாலே அல்லோலகப்பட்டு கந்தல் கோலமாக ஆகிவிடும். ஆனால் லட்சோப லட்ச மக்கள் அணிவகுத்தில் இருக்கக்கூடிய காபா ஹஜ்ஜுகளையும் உம்ராவுகளையும் முடித்து திரும்பும் பொழுதும் அதே அமைதியோடும் அதே கம்பீரத்தோடும் இருக்கின்றது. இதுதான் பரக்கத். மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி பாரக்கனா ஹவ்லஹு, மஸ்ஜிதின் அத்தாவை அதையும் அதனுடைய சூழலையும் பறக்க செய்யப்பட்டது என்று அல்லாஹ் கூறுவான். 70,000 நபிமார்கள் தடம் பதித்த இடம், அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே தலைமையேற்று தொழுகை நடத்திய இடம், அது பறக்க செய்யப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றார். மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜெய்தூன் மரத்தை அல்லாஹ் பறக்க செய்யப்பட்டது என்று கூறுகின்றான். அவருடைய கனிகளும் காய்களும் இலைகளும் வேர்களும் பட்டைகளும் மரங்களும் கூட அனைத்தும் பறக்க செய்யப்பட்டதுதான். அருள்மறை அருளப்பட்ட இரவை ஸ்ரீ லைலத்தின் முபாரக்கத்தின் பறக்கச் செய்யப்பட்ட இரவு என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக பறக்கத் என்பது நம்முடைய கண்களுக்கும் எண்ணிக்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த பறக்கத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகம் அதிகம் கேட்டிருக்கின்றார்கள். இப்பொழுதே அந்த துஆவை கேட்டு ரமலானை அடைவதற்கான அந்த பிரார்த்தனையையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். எனவே பரக்கத் என்பது பொருளாதாரத்தில் மாத்திரம் அல்ல, உடல் சரீர சுகம் நிம்மதி இப்படி எல்லாவற்றிலும் அந்த பரக்கத் என்பது அதனுடைய பொருள் விரிவடைந்து போகும் என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டதெல்லாம் பரக்கத்தான். எத்தனையோ பொருள்களில் பறக்கத்திருக்கின்றது, இடங்களில் பறக்கத்திருக்கின்றது, நபர்களில் பறக்கத்திருக்கின்றது, கருஞ்சீரகத்திலே பறக்கத்திருக்கின்றது. அப்பத்துல் பறக்கா என்றே அதற்கு பெயர். மரணத்தை தவிர அனைத்திற்கும் அதில் மருந்து இருக்கின்றது என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆயுளில் பறக்கத், அதே ஆயுள் தான், சொற்பகாலம் தான் வாழ்ந்தார்கள் இமாம் நபீ ரஹமத்துல்லா அலி அவர்கள். எல்லா இஸ்லாமிய நூல்களிலும் அவர்களுக்குன்னு தனி ஒரு ரேட் வைக்கப்பட்டிருக்கும். 300 ஆண்டு காலம் ஒரு மனிதர் இருந்து சாதிக்க எழுத முடியக்கூடிய அந்த ஆற்றலை வெறும் 44 வயதில் அவர்கள் சாதித்திருக்கின்றார்கள். குறைந்த ஆயுள், இதுதான் ஆயுளில் பரக்கத். புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த சமகாலத்திலே 150 ஆண்டு காலம் நாம் வாழக்கூடிய அந்த நாளிலேயே அவர்கள் 54 வயது வாழ்ந்திருக்கின்றார்கள். வானிலிருந்து இறங்கி அருள்மறைக்கு பிறகு இந்த உலகத்தில் பூமியிலிருந்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மணிமணி கோவையை அவர்கள் கோர்த்த அந்த புகாரி குர்ஆனுக்கு அடுத்து பேசப்படுகிறது என்றால் இதுதான் ஆயுளில் பரக்கத். ஆக குறைந்த காலத்திலேயே 300 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் சாதித்த சாதனையை சொற்ப காலத்திலேயே அல்லாஹ் சாதித்து விடுகின்றான்.
எனவே நமது ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறானா என்ற கேள்விக்கு விடை தருகிறார்கள் இமாம். உங்களில் நன்மை அதிகமாக இருக்கின்றதா, உங்கள் ஆயுள் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான். அதிகமான இபாதத் செய்கின்றீர்களா, உங்களுடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கின்றான். எனவே ஆயுளில் பரக்கத்து, இடங்களில் பரக்கத்து, காலங்களில் பரக்கத், பொருள்களில் பரக்கத், இப்படி எல்லா வகையிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்யக்கூடிய அந்த பரக்கத்தை தான் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான், இந்த ரஜபிலையும் ஷஅபானிலையும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த ஷஅபானுக்கும் ரஜபுக்கும் மற்ற மாதங்களுக்கும் உண்டான சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஃபழ்லி ரஜபி சாயிரி ஷுஹூரி ஃபழ்லில் குர்ஆனி சாயிரில் அதுகார், மற்ற மாதங்களுக்கும் இந்த ரஜபுக்கும் உண்டான சிறப்பு குர்ஆனுக்கும் குர்ஆன் அல்லாத மற்ற அவுராதுகள் திக்ருகளுக்கும் உண்டான சிறப்பு எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு பாரிய சிறப்பு இந்த ரஜபு மாதத்தில் இருக்கின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு என்னுடைய உம்மத்தார்களுக்கு பூரிக்க உம்மத்தி ஃபி புகூரிஹா, என்னுடைய உம்மத்தார்களுக்கு அதிகாலையில் பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றது என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். எனவே பரக்கத்தை கொண்டு கொட்டக்குறைய மலக்குகள் யாரெல்லாம் விழித்து தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த பரக்கத்தை கொடுத்து விடுகின்றார்கள். மீதிய பரக்கத்தை மலக்குமார்கள் எடுத்துச் செல்வார்கள். அல்லாஹ் சொல்லிவிடுகின்றான், நான் தந்ததை திருப்பி வாங்க மாட்டேன். எனவே யாரெல்லாம் விழித்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்து விடு. நமக்காக அருளப்பட்ட பரக்கத் நம் அல்லாதவர்களுக்கும் மாற்று மதத்தவர்களுக்கும் அது போய் சேர்ந்து விடுகின்றது, நாம் தவற விட்டு விடுகின்றோம். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இரவை நாம் சந்திக்க இருக்கின்றோம். பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த புனிதமான இந்த மாதத்திலே நம்முடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் அதை கண்ணியப்படுத்தி உமையுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வின் அடையாளங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் முத்தகீன்களாக ஆகின்றார்கள். முத்தகீன்களுக்கு புதனில் முத்தகீன், அவர்களுக்கு தான் குர்ஆன் நேர்வழி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான மாதத்தை பயன்பெறக்கூடியவர்களாக, அமல்களால் அலங்கரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி புனித ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரக்கூடியவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.